இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு தாங்க இது. இது என்ன வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும், எல்லாமே ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பேக்கிங் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஜாப்பை உங்களோட வீட்டில் இருந்துகிட்டே பார்த்துக்கலாம். இந்த பேக்கிங் ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முதலீடுமே கிடையாது. இந்த பேக்கிங் ஜாப்பில் எப்படி உடனடியாக ஜாயின் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி இந்த ஜாப்பில் உடனடியாக ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். இப்போது வீட்டில் இருந்தபடியே பாதாம் அண்ட் நட்ஸ் பேக்கிங் பண்ணுற ஜாப் தான் இப்போ வந்து வந்திருக்கு. நட்ஸ்ன்னு பார்த்தோன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இது போன்ற பொருட்களை நீங்கள் பேக்கிங் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கணும். இதில் யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக இங்கே என்ன பேக்கிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கணும். இதில் வந்து எந்த ஒரு முதலீடுமே கிடையாது. இது 100% ட்ரஸ்டடான ஜெனியூனான ஃப்ரீயான பேக்கிங் ஜாப் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி இந்த வேலைக்கு முற்றிலும் தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல்ஸை ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு பேக்கிங் பண்ணி அதை எங்களுக்கு சென்ட் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியில் இருந்தே அனைத்து விதமான பேக்கிங் மெட்டீரியல்ஸும் தந்துடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்திரி இது போன்ற சின்ன சின்ன கவரில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாதாம் அண்ட் முந்திரி இது ரெண்டையுமே தனித்தனியாக நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த பாதாம் முந்திரி பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் சின்ன சின்ன பாலித்தீன் கவரில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக மொத்தமாக நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை நம்ம குட்டி குட்டி கவரில் சின்ன சின்ன கவரில் அவங்க சொல்கிற அளவுபடியே பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த பேக்கிங் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேக்கிங் பண்ணணும் அண்ட் எவ்வளோ பேக்கிங் பண்ணணும்னு அவங்க வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறபடியே பேக்கிங் பண்ணணும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெஷலாக வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ பேக்கிங் பண்ணணும், எப்படி பேக்கிங் பண்ணணும் எல்லாமே சொல்லுவாங்க. பேக் பண்ண வேண்டிய பாதாம், பேக் பண்ண வேண்டிய முந்திரி, பேக் பண்ண வேண்டிய நட்ஸ் அவங்களே உங்களோட வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே குட்டி குட்டி கவரில் பேக்கிங் பண்ணி அந்த அட்டையில் வச்சு ஸ்டாப்லர் பண்ணி கொடுக்கணும். அந்த அட்டையுமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான். நம்ம இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறது கிடையாது. இந்த பேக்கிங் ஜாப்க்கு வீக்லி சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. வார சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க. வார சம்பளம் வேண்டாம், மந்த்லி சேலரி போதும் அப்படின்னா மந்த்லி சேலரி நீங்கள் அவங்க கிட்ட கேட்கலாம். அண்ட் சேலரி உங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்படி இல்லைன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேட்கலாம். பேங்க் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே சேலரி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. வாரத்தில் 7 நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த வார சம்பளம் வந்து கொடுப்பாங்க. இந்த பேக்கிங் வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கலாம். கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. qulitypingproduct1@gmail.com kgqualitypackingproduct1@gmail.com
gmail.com. எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணுங்க, ஸ்பெல்லிங்கை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்கள் சென்ட் பண்ணுற ரெசியூம் அவங்களுக்கு ரீச் ஆகும். ரெசியூமில் நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நேம், உங்களோட பேரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ், உங்களோட வயதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் எந்த ஜாபை தனிநபராக பண்ணுறீங்களா இல்லை ஒரு குரூப்பாக சேர்ந்து பண்ணுறீங்களான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களுக்கு வீக்லி சேலரி வேணுமா இல்லை மந்த்லி சேலரி வேணுமாங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்கள் வீட்டில் இடவசதி இருக்கா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியையும் என்டர் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் ஒரு ரெஸ்யூமாக க்ரியேட் பண்ணி அவங்களோட மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு சென்ட் பண்ணுங்கள், பேன் கார்டு சென்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், ஜாயினிங் ஃபீஸ் சென்ட் பண்ணுங்கள். இப்படி உங்ககிட்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கேட்க மாட்டாங்க. இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டடான ஜெனியூனான கம்பெனி தான். அப்படி வேறு யாராச்சும் உங்ககிட்ட பேக்கிங் ஜாப் கொடுக்குறேன், உங்களோட பேன் கார்டு சென்ட் பண்ணுங்கள், ஆதார் கார்டு சென்ட் பண்ணுங்கள், ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணுங்கள், இப்படி ஏதாச்சும் வேறு யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா, தயவு செய்து அவங்களுக்கு சென்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த ஜாப் 100% ட்ரஸ்டடான ஜாப் தான். இந்த பேக்கிங் வேலைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம். இப்போதைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பேக்கிங் ஜாப் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதே போல் வேறு மாவட்டங்களுக்கு பேக்கிங் ஜாப் வேகன்சி வந்தாலும் நான் உடனடியாக வீடியோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போது இந்த பாதாம் முந்திரி ஒரு பேக்கெட் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 3.80 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400 பேக்கெட்ஸ் வரைக்கும் உங்களால் ஈஸியாக ரெடி பண்ண முடியும். முந்திரி, பிஸ்தா, பாதாம் இது எல்லாமே அவங்க சொல்கிற அளவுபடி எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா அழகாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 400 பேக்கெட்ஸ் வரைக்கும் ரெடி பண்ண முடியும். 400 பேக்கெட்ஸ்க்கு 3.80 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா 1520 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1520 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 30 நாட்களும் உங்களுக்கு வேலை இருக்கும். 30 டேஸும் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 45600 ரூபாய் வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. 45600 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம். 30 நாட்களும் வேலை இருக்கும். அண்ட் நைட்டில் கூட அதிகப்படியான ஒர்க் பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான சேலரி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஜாபை நீங்கள் மட்டும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டில் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சம்மதத்தோடு இந்த பேக்கிங் ஜாப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஜாப் தாங்க. இந்த பேக்கிங் ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணிக்கோங்க. வீடியோவில் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் படியே இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில். எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் இங்கே வீட்டில் இருந்துகிட்டே பேக்கிங் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இப்போ அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப்பில் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் உங்களுக்கு தருவாங்க. ரொம்பவே சூப்பரான ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க.